அவங்களுடைய தவத்தினுடைய தன்மையினால் அங்கு யார் வருகின்றார்களே ஆனால் ஹெதர் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் வந்து ஷாஹுல் ஹமீத் என்பதாக சந்தோஷமான இம்முறையிலே திருப்பெயரை தானே சொல்லி அன்போடு அழைத்திடுவார் பண்போடு சொல்லிடுவார் ஷாஹுல் ஹமீத் என்பதாக ஒரு திருப்பெயர் சூட்டினார்கள். அதனுடைய ஒரு பொருள் புகழுக்குரியவர்கள் என்பதாக. ஆகவே அந்த பெயர் நாமத்தையும் சொல்லி சொன்னார்கள், மகானே உங்களுக்காக உங்களுடைய ஒரு வருகைக்காக காத்திருக்கின்றார் முகமது ஹவுஸ், அவர்கள்தான் உங்களுடைய ஞான மகான், உங்களுக்கு நல்ல உபதேசம் சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்ல அதன்படி கேட்டு அந்த நாட்டுக்குள் நடந்தார்கள். அதுபோலவே முகமது ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மகானும் சீடர்களும் பாத்ஷா நாயகத்தினுடைய வருகையை தானே கண்டு அவர்களை எதிர் சென்று அன்போடு தானே வரவேற்பிச்சு வருக வருக என்று வாஞ்சையோடு அழைத்திடுவார். அன்போடு எதிர் சென்று வரவேற்பு செய்து அழைத்துச் சென்று தன்னுடைய மாணவர்களோடு அவர்களையும் வைத்து மார்க்க உபதேசத்தை சொன்னார்கள். ஆகவே பாஷா நாயகம் முகமது ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மகானுடைய இடத்திலே இருந்து இந்த மார்க்கத்தில் உண்டாவாகிய ஞானங்கள், மார்க்கத்தில் உண்டான மசாலாக்கள், மார்க்கத்தில் உண்டான ஃபிக்குகள், மார்க்கத்தில் உண்டான கலா ஞானங்கள், தன்னை அறிந்து வணங்கக்கூடிய தத்துவங்கள், இன்னும் இதுபோன்று வணக்கத்தில் சிறந்த வழிபாடுகளாகிய தத்துவமாகிய படிப்புகளை எல்லாம் படித்து இன்னும் 14 முஷாஹிதாக்கள், இன்னும் ஹான்வாதாக்கள், இது போன்றுள்ள எலும்புகளை எல்லாம் தானே படித்து முடித்தார்கள். அத்தனையும் படித்து முடித்த ஞான மகானுடைய அறிவும் அவர்களுடைய ஞான உபதேசமும் பயமும் பக்தியும் புகழும் அவர்களுடைய நிலையெல்லாம் கண்ட முகமது ஹவுஸ் மட்டில்லா மன மகிழ்ச்சி கொண்டு அவங்களுடைய வணக்கத்தையும் பக்தியையும் பார்த்த மகான் ரொம்ப மனதிலே ரொம்ப கருணை பொங்கி அவர்களை தனியாக அழைத்துச் சென்று இன்னும் பல மறைவான தத்துவமான விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களா முகமது ஹவுஸ். ஆகவே அப்பேற்பட்ட ஞான மகானுடைய நல்ல உபதேசங்களை பெற்றிருக்கின்ற அவர்களை பார்த்து அந்த முகமது ஹவுஸ் சொல்லுகின்றார், என் அருமை சீடரே, என் அருமை கண்மணியான பாதுஷாவே, ஆனால் உங்களுடைய நிலையை பார்க்கும்போது உங்களில் நின்றும் அவுலாது இந்த உலகத்தில் வெளியாக வேண்டியது இருக்கின்றது, உங்களில் நின்றும் ஒரு மகன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டியது இருக்கின்றது, ஆகையினால் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாவுடைய சுண்ணத்தை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சொல்லும் பொழுது பாஷா நாயகம் சொன்னார்கள், மகானே நான் இந்த உலகத்தில் கல்யாணம் முடிக்க வேண்டும், அந்த இல்லறம் என்ற நல்லறத்தை ஏற்று நடத்த வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. ஆகவே அப்படி பிறக்க வேண்டிய அந்த குழந்தை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுடைய வயிற்றில் நின்றும் நபி ஈசாவை எப்படி வெளியாக்கினானோ அதுபோல் ஆண்டவன் எண்ணில் நின்றும் பிறக்கின்ற அந்த குழந்தையை, அதாவது பெண்ணின்றி என்னுடைய நிலையில் இருந்து பிறக்கின்ற அந்த அவுலாதை அல்லாஹ் வெளிப்படுத்தி வைப்பார் என்று அவர்களுக்கு பொருள்பட சொன்னார்கள். ஆனால் அதற்கு மேல் அவர்கள் பேசுவதற்கு, அதாவது ஞான மகானாகிய பாஷா நாயகத்தினுடைய தத்துவத்தினுடைய தன்மை அறிந்து அவர்கள் அதற்கு மேல் எதுவுமே சொல்லவில்லை. இந்த முடிவாக இருக்கும் பொழுது ஒரு நாள் அன்று ஞான மகானாகிய பாஷா நாயகத்தை அழைத்து முகமது ஹவுஸ் சொல்லுகின்றார், மகானே என் அருமை சீடரே, ஆனால் உங்களுக்கு நான் தலைமை பதவியை கொடுத்திருக்கின்றேன், அதாவது என்னுடைய சீடர்களுக்கெல்லாம் நீங்கள் முதல்வராக இருங்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இடத்துல 404 பேர் இருக்கின்றார்கள், பெரிய திருடர்கள், அவர்களை திருத்தி நல்லவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றேன், அவர்களை நான் உங்களிடத்திலே ஒப்புத்தருகின்றேன், அவர்களை நீங்கள் ஒன்றாக அழைத்துக் கொண்டு
நீங்கள் பல நகரங்களுக்கு சென்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை சத்திய சன்மார்க்கத்தை நிறைவுபடுத்தி இன்னும் பல மக்களை நீங்கள் நேர்வழியிலாக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்திடுவார். வாஞ்சையுள்ள பாதிஷாவின் கொடுத்திடுவார் எங்கள் ஷாஹுல் ஹாமிதொலிக்கு. குருவாக்கு பெற்றதுடன் கொத்துபுல்ல கிதாபுமே மனது மாகிழ்ந்திடுவார் மனமகிழ்ந்தி உங்களுடைய உபதேசமும் உங்களுடைய திருவாக்கும் எனக்கு கிடைத்து விட்டது, நான் திருப்தி அடைந்தேன். ஆகையினால் தாங்களுடைய உத்தரவின்படி அதுபோலவே சென்று நான் தீனை பரப்புவதற்கும் இஸ்லாத்தை வளர்ப்புவதற்கும் நான் பல நாடு நகரங்களுக்கு சென்று அதுபோன்று நல்ல உபதேசங்களை செய்து வருகிறேன் என்று அவங்களுடைய வாக்கை பெற்றுக் கொண்டு 404 பேர்களையும் அழைத்துக் கொண்டு தன்னுடைய குரு முகமது ஹவுசிடத்தில் 10 வருடங்களாக இருந்து மார்க்கத்தை படித்துக் கொண்டு ஆக மொத்தம் 18-10 28 வயதிலே மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகின்றார். தன்னுடைய சொந்த நாடாகிய மாணிக்கப்பூர் நகரத்துக்கு வருகின்றார். வந்து அவர்களுடைய சொந்த இடத்தில் விடுதி விட்டு 404 பேர்களையும் தானே வைத்து அவர்களுக்கு நல்ல பல உபதேசங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை 4 பிரிவினர்களாகத்தானே பிரித்து 4 பேர்களை அதற்கு ஹலீபாவாக நியமித்து பாஷா நாயகம் அவர்கள் நல்ல உபதேசங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மாதா பிதாக்களுடைய இல்லத்திற்கு சென்று மாதா பிதாக்களை கண்டு தன்னுடைய கல்வியும் ஞானமும் அறிவும் படிப்பும் இதையெல்லாம் பார்த்த தாயும் தந்தையும் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு மகனை வாழ்த்தி போற்றி இருக்கும் பொழுது அந்த தாயுடைய ஒரு உள்ளத்தில் என்ன என்னவென்றால், அதாவது தன்னுடைய அருமை மகனாகிய ஷாவுல் ஹமீத் அவர்களுக்கு கல்யாணம் முடித்திடாமல் கண்ணாசை பார்க்க வேணும் மனதார வாழ்த்த வேண்டும். தாயுடைய மனதிலே எண்ணம் இது உலகத்தில் உண்டாவாகிய எல்லா தாய்களுக்கும் ஏற்படக்கூடிய எண்ணம். அதுபோலவே பாஷா நாயகத்துடைய தாயும் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடித்து பார்க்கணும் என்ற விருப்பத்தோடு மகனுக்கு தெரியாதபடி தன்னுடைய மகனுக்கு பெண் பேசி இன்னும் பந்தர்கள் எல்லாம் அலங்காரம் செய்து விருந்தினர்களை எல்லாம் வரவழைத்து தன்னுடைய வீட்டிலே விருந்துகளுக்கு வேண்டி ஏற்பாடு செய்து எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாஷா நாயகம் வீட்டுக்கு வருகின்றார். நடக்கின்ற காட்சியை பார்க்கின்றார். தாயை அழைத்து கேட்கின்றார், என் அருமை தாயே, என்ன விசேஷம், என்ன விருந்து நடக்கப் போகின்றது என்று கேட்கும்போது தாய் சொல்லுகின்றார், அருமை மகனே, என்னுடைய விருப்பம் உனக்கு கல்யாணம் முடித்து மனமுடித்து பார்க்க வேண்டும் என்ற மன நிறைவு, அதனால் நாங்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க அந்த தாய். அது கேட்டதும் பாஷா நாயகம் தாய்க்கு எதுவுமே சொல்லவில்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். அங்கே போட்டிருக்கின்ற மனப்பந்தலை பாஷா நாயகத்தினுடைய கண் கொண்டு ஏறிட்டு பார்த்திடுவார் இருக்கின்ற மனப்பந்தலை. கண்ணாலே பார்த்ததுடன் அலங்கார பந்தலதி மனப்பந்தலை ஏறிட்டு பார்த்தார்கள். பார்த்த உடனே
அவங்களுடைய கண்ணில் நின்றும் எழுகின்ற அந்த ஒளி நெருப்பாக மாறி அந்த மணப்பந்தலாக கூடியது எரிந்து அப்படியே சாம்பலாகி கீழே விழுந்து விட்டது. சுபஹானல்லாஹ், மணப்பந்தல் எரிந்து சாம்பலாகிவிட்டது. உடனே இதை பார்த்த தாய் அப்படியே திடுக்கிட்டு விட்டார். பாஷா நாயகர் சொன்னார், அம்மா இந்த உலகத்தில் நான் கல்யாணம் முடிக்கணும், அதாவது இந்த உலகத்தில் கல்யாணம் முடித்து பெண்ணும் மாப்பிள்ளை என்ற முறையில் வாழணும் என்ற விருப்பம் எனக்கு இல்லை, ஆகையினால் மன்னிக்கணும் தாயே என்று தன்னுடைய தாயிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பாஷா நாயகம் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்தார்கள். வந்து ஆகவே சில நாள் தங்கியிருந்து விட்டு மீண்டும் அவர்கள் அதை விட்டு இன்னும் அந்நிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஷாஹ் ஹமீது பாஷா நாயகம் தன்னுடைய மாதா பிதாக்களுடைய பாதத்தை தானே பணிந்து என்ன சொல்லுகின்றார்களேயானால், என் அருமை தாய் தந்தையவர்களே, நான் இன்னும் பல நாடு நகரங்களுக்கு சென்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலுக்கிரீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை அவங்களுடைய தீன் இஸ்லாத்தை பிறப்பி வர வேண்டும். உத்தரவி தந்திடுங்க என்னை பெற்றடித்த தாயே அன்றி பாதம் பாணிந்த அவர்கள் பணி ஓடி கட்டிடுவார்கள். மகன் சொன்ன வார்த்தையடி மாதா பிதா கடுமே. தாயின் தந்தையும் கேட்டு மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி சொல்லுகின்றார், அருமை மகனே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நீங்கள் சிறப்பாக சென்று தீனை வளர்த்து நேரத்தை நிலைநாட்டி வாருங்கள் என்று மகனை அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைக்கப்பட்ட பாதுஷா நாயகம் தன்னுடைய சகாக்களாகிய 404 பேர்களையும் தபோதினர்களையும் தான் ஒன்றாக அழைத்துக் கொண்டு மாணிக்கப்பூர் நகரத்தை விட்டு அவர்கள் ஆப்கானிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாட்டின் வழியாக பாஷா நாயகம் 404 பேர்களுமாக இன்று அவர்கள் எங்கே வந்து சேருகின்றார்களே ஆனால் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய எல்லைக்குள் அடைகின்றார்கள். அந்த பாரசீக நாட்டினுடைய ஒரு வளமும் அந்த நாட்டுடைய ஒரு செல்வமும் செல்வாக்கு இதையெல்லாம் பார்த்த அந்த நாட்டு மலையினுடைய அருகாமையில் சென்று தானும் தன்னுடைய சகாக்களும் தங்கி இருப்பதற்கு தகுந்த இடத்தை தானே பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி அந்த இடத்தில் தானே சென்று அவர்கள் வணங்கி இந்த தருணம் மதி வரிசை வரிந்தியதோர் பாதிஷாம் சபங்கள் புயிகின்ற மகிமையினால் சங்கை போரிந்தியதோர் ஷாஹுல் ஹமீதோலி தவத்தினுடைய தன்மையினால் தவம் செய்கின்ற மகிமையினால் அவங்களுடைய கண்களுக்கு அந்த பாரசீக நாட்டு மலையினுடைய அடிவாரத்திலிருந்து வணங்கி இருக்கும் போது தெரிகின்றது. பாஷா நாயகிடத்தில் 2 ஜின்கள் இருக்கின்றது, அதாவது ஜின்களுக்கெல்லாம் தலைமையாவுடைய ஜின்கள். அந்த ஜின்னை தான் அழைத்து சொல்லுகின்றார், இன்ன இடத்துல ஒரு குகையில பல ஜின்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, அந்த ஜின்னை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அதுபோல அந்த ஜின்கள் சென்று இன்னும் அந்த கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஜின்களையும் பிடித்து அழைத்துக் கொண்டு வந்து பாஷா நாயகத்துடைய முன்னால் நிறுத்தினான். நிறுத்திய உடனே அந்த ஜின்களுடைய கூட்டத்தில் அழகான ஒரு பெண்மணியும் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாஷா நாயகம் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டான், நீங்க யார், எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்னது, பாஷா நாயகமே, நான் சின்ன சிசுவாக இருக்கும் போது இந்த ஜின் கூட்டத்தில் உள்ள ஒரு ஜின் என்னுடைய தாய் தந்தையை விட்டு பிரித்து என்னை கொண்டு வந்து இந்த முறையிலே வளர்த்து வாலிபமாக்கி எனக்கு பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற
ஆகையினால் பாஷா நாயகமே என்னுடைய தாய் தந்தையர்களை காண வேண்டும், என்னுடைய மாதா பிதாக்களை பார்க்க வேண்டும், அதற்கு நீங்கள் நான் வழிவகுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி பாஷா நாயகத்துடைய பாதாரவிந்த மதி படிந்து சொல்ல, எங்க பாதிஷாவும் நாயகம் சொல்லிடுவார். பாஷா நாயகம் சொன்னாங்க, அம்மா கவலைப்படாத, இனி உனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. உடனே அந்த பெண்மணியை தானே பிடித்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற அவங்களுடைய சகர் ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த ஜின்னுடைய கையில கொடுத்து இவர்களை கொண்டு போய் அவங்களுடைய தாய் தந்தையுடைய இடத்திலே கொண்டு போய் சேர்த்துவாங்க என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை சொல்லுகின்றது, எங்களுடைய சொந்த நாடாக கூடியது பல்லவா என்று சொல்லக்கூடிய நாடாக இருக்கும், என்னுடைய தகப்பனாருடைய பெயர் ஹபீபு என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய மகள் நான், என்னுடைய பெயர் உம்மு ஹபீபா என்பதாக அந்த பெண் சொன்னது. ஆகவே அதுபோல இவர்களை கொண்டு அந்த பல்லவா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே கொண்டு போய் சேர்த்து அந்த அரசரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுடைய கையொப்பம் நீ வாங்கி வர வேண்டும் என்று தன்னுடைய சகர் ஜின்னுக்கு சொன்னார்கள். அதுபோலவே அந்த பெண்மணி அழைத்து கொண்டு போய் அந்த நாட்டிலே சேர்த்து அரசரிடத்திலே ஒப்பு கொடுத்து நடந்த விவரத்தை எல்லாம் சொன்னதும் அந்த பாதுஷா தன்னுடைய மகளை கண்டதும் மகிழ்ச்சி கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டு தன்னுடைய கையினால் கையொப்பமிட்டு கையெழுத்தும் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அதே போல அந்த ஜின் கொண்டு வந்து பாதுஷா இடத்திலே கொடுத்தது, அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமானார். அதே நேரத்தில் அந்த ஜின்களுக்கும் நல்ல உபதேசங்களை சொல்லி நல்ல உண்மையான கருத்துக்களை சொல்லி அதுகளையும் அனுப்பி வைத்துவிட்டு பாஷா நாயகமும் இன்னும் தன்னுடைய 404 சீனர்களுமாக அந்த இடத்தை விட்டு அப்புறமாக தானே சென்று அந்த தெஹரான் என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்குள் வந்து இறங்கினார்கள். பாதிஷாவும் வரிசை பொருந்தியதோர் சீடர்களும் 404 பேரும் வந்திறங்கி படைத்த நாய பெரியவர தொழுதியிருந்தார்கள். அந்த தெஹ்ரான் பட்டணத்திற்குள் வந்து பாஷா நாயகம் மற்றவங்களும் எல்லாருமாக இருந்து ஆண்டவனை வணக்கம் செய்து கொண்டிருக்கின்றார். மகானுடைய மகிமையும் அவர்களுடைய அற்புதங்களையும் அறிந்த அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பல பாகங்களையும் அவங்களுடைய பெயரையும் புகழையும் தானே சொல்லுகின்றார். அதுபோலவே அந்த தெஹரான் நாட்டில் அரசராக அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசராக கூடியவர்கள் பாதுஷா நாயகத்துடைய முன்பதாகத்தானே வந்து இறங்கி பாதம் பணிந்தவர்கள் சொல்லிடுவார். பாதுஷா நாயகத்தின் முன்பதாக அந்த நாட்டை ஆளுகின்ற அரச பரம்பரையில் உண்டாவாகிய அந்த அரசர் வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் மகானே, எனக்கு நீண்ட நாளாக ஒரு குறை இருக்கின்றது, அந்த குறை நீக்கும் பொருட்டு என்னுடைய இல்லத்திற்கு வந்து விருந்துண்ண வேண்டும் என்று விரும்பி அழைத்திடுவார். வந்து வாசி ஆர வேண்டும் எந்த சிந்தை மாகிழ வேண்டும். அரசு சொல்லுகின்றார், மகானே என்னுடைய இல்லத்திற்கு வந்து விருந்துண்ண வேண்டும், பந்து பசியாறி செல்ல வேண்டும், இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மன்னர் சொல்லுகின்றார்.
அதை கேட்ட பாஷா நாயகம் சந்தோஷமாகி வருவதாக வாக்களித்தார். உடனே அந்த அரசர் வீட்டிற்கு சென்றார். பாஷா நாயகத்திற்கும் 404 தபோதர்களுக்கும் தகுமான உணவுகளை தயார் செய்தார். தயார் செய்து கொண்டு அவர்களை தானே மரியாதையோடு வந்து விருந்துக்கு அழைத்தார்கள். அதுபோலவே 404 பேர்களும் ஷாவல் ஹமீத் பாஷா நாயகம் ஒன்று போலதானே அந்த இடத்தை விட்டு எழுந்தருளியாகி அந்த ஷாஹா என்று சொல்லக்கூடிய அரசருடைய வீட்டுக்கு சென்று அவங்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற இன் அந்த தஸ்தர்களில் சென்று அமர்ந்தார்கள். 404 பேர்கள் பாஷா நாயகத்திற்காக மாணிக்க மரகதம் என்று சொல்லக்கூடிய கற்களால் வேலைப்பாடுகள் அமைந்த உயர்ந்த தஸ்தரை தானே விரித்து அதன் மீது அவர்களை கொண்டு போய் அமரச் செய்தார் அந்த பாதுஷா. அதுபோல அமர்ந்திருக்கின்றார். இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் விருந்துகள் பரிமாறப்பட்டது. அப்படி பரிமாறக்கூடிய நேரத்தில் பாதுஷா நாயகத்துக்கு அந்த அரசருடைய கையினால அழகான ஒரு பெரிய ஷஹனில் ஒரு பெரிய தபக்கில் உயர்ந்த ஒரு துணியை கொண்டு மூடப்பட்ட அந்த தபக்கை கையில எடுத்துக்கொண்டு அந்த அரசரே பாஷா நாயகத்துடைய முன்னாலே வருகின்றார். அவர்கள் கையிலே கொண்டு வரக்கூடிய அந்த பாத்திரத்தை மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை இருக்கின்ற அனைவர்களும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அரசருடைய கைநாள் பாஷா நாயகத்துக்கு உணவளிக்கப் போகின்றார். ஆனால் கொண்டு போகக்கூடிய பாத்திரமோ ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அதன் மீது அழகான பட்டாடை கொண்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே என்ன பொருள் இருக்கோ தெரியவில்லையே என்று எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதுபோல பாஷா நாயகத்துடைய முன்பதாக கொண்டு போய் வைத்ததும் பாஷா நாயகம் அந்த மறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த துணியை தானே நீக்கினார்கள். நீக்கிய உடனே அந்த ஷஹனில் வைத்திருக்க வேண்டிய பொருள் வேற ஒன்றுமல்ல. இந்த உலகத்தில் உண்டான எத்தனை நோய்கள் இருக்கின்றதோ அத்தனை நோய்களையும் பொருந்திய ஒரு பெண் பிள்ளை அதுல முடங்கி கிடக்கின்றது. பார்ப்பதற்கே ரொம்ப பரிதாபமான நிலை. பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய நோயும் அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை. இதை கண்மணியான பாஷா நாயகம் கண்ணாலே கண்டு உடனே அவங்களுடைய வாயினால் தானே இஸ்மை சொல்லி ஒரு தண்ணீரை தானே எடுத்து ஓதி தெளித்தார்கள். தெளித்த உடனே அந்த பெண்மணியினுடைய வயதுக்கு தக்க வளர்ச்சியும் திரேக நலமும் திரேக ஆரோக்கியம் தானே புரிந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகான பெண்மணியாகத்தானே எழுந்து ஓடி சென்று பாஷா நாயகத்துடைய பாதத்தையும் பணிந்து தந்தையினுடைய பாதத்தை தானே வணங்கி நிற்கின்ற காட்சியை எல்லோரும் கண்டிருவார் கண்டு புகழ்ந்திருவார். இது என்ன புதுமையன்றி எல்வேறும் பார்த்தார்கள். கண்டு அப்படி ஆச்சரியமடைந்தார். இது என்ன ஒரு பெரிய புதுமை என்று எல்வர்களும் அப்படியே மலைத்திருக்கும் பொழுது பாஷா நாயகத்தை பார்த்து சொன்னார், மகானே விருந்து பசியார். அதுக்கப்புறம்தான் பாஷா நாயகம் பசியாறினார். அந்த 404 பேர்களும் உணவருந்தினார்கள். இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து காட்டி பாஷா நாயகம் 404 பேர்களும் அந்த இடத்தை எழுந்தருளியாகி மீண்டும் தானே அந்த தெஹ்ரான் பட்டணத்தினுடைய எல்லையை தானே விட்டு நடந்து இன்னும் அவர்கள் எங்கே வருகின்றார்களே ஆனால் நடந்து வருகின்ற நாளையிலே 404 பேர்கள் கொண்டு வர பேர் சுத்தி வர்றாங்க. பாஷா நாயகம் நடந்து வர்றாங்க. அப்படி வரும்போது கால்நடையாகவே யாத்திரை கால்நடையாகவே நடந்து வர்றாங்க. அப்படி வரும்போது பாரசீக நாட்டுக்குள் வந்து சேர்கின்றார்கள். அந்த நாட்டுக்குள் வந்து ஒரு அழகான இடத்தில் தானே தான் தன்னுடைய சகாக்களுமாக வந்து
தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாரசீக நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிஷாவுடைய ஒரு இன்னும் பெரிய ஒரு பிரபாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் மஹமூது என்று சொல்லக்கூடியவர் பாஷா நாயகம் வந்திருக்கின்ற நிலையைத்தானே கண்டதும் அவர் முடியும் என்பதாக வந்து பால அரவிந்த மதி பணிந்தி பணிவோடு வந்திருந்து சொல்லிடுவார் அந்த மஹமூது என்று சொல்லக்கூடியவர்கள் பாஷா நாயகத்தினுடைய பாதத்தை வந்து பணிந்தார்கள் பணிந்தவுடனே பாஷா நாயகம் கேட்டாங்க ஓய் மஹமூதே உங்களுடைய வீட்டினுடைய பக்கத்தில் இருந்த ஒரு பட்டு போன மரம் தலைத்ததா என்று கேட்டாங்க பாஷா நாயகமே தலைத்தது அது அதை கேட்டதும் இந்த மஹமூது ஆச்சரியம் அடைந்து விட்டார் ஆகையினால் பாஷா நாயகமே நீண்ட நாளாக எனக்கு அவுலாது இல்லை மக்கள் இல்லை எனக்கு நல்ல ஒரு மக்கள் கிடைக்கும்படியாக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதுபோல பாஷா நாயகம் நல்வாக்கு கொடுத்தாங்க அதுபோலவே அந்த மஹமூத் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார் சென்றதும் அதுபோலவே அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவர்களுக்கு நல்ல ஒரு அவுலாது கிடைக்கப்பட்டு ரொம்ப சிறப்பான முறையிலே மஹமூத் என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்களுடைய மனைவியாரும் மனம் வந்து பாதுஷா நாயகத்தை தான் வாழ்த்தி பற்றி வாழ்ந்து வருகின்ற நாளையிலே மல்ல பெரிய நாயன் கிருவை நாள் முறையிலே பாஷா நாயகம் செல்லுகின்ற இடப்பெல்லாம் செல்லுகின்ற இடமெல்லாம் இன்னும் சிறப்பும் பேரும் புகழும் இன்னும் நல்ல உபதேசங்களும் நல்ல விதமான மார்க்க ஞானங்களும் பரப்பப்பட்டு மக்களை நேர்வழியில் அழைக்கப்பட்டு இந்த முறையில் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படி தொடர்ந்து கொண்டிருக்கும் போது கடைசியாக இன்னும் ஒரு இடத்திலே வந்து தானும் தன்னுடைய சகாக்களும் தங்கியிருக்கின்றார்கள் அங்கு தங்கியிருக்கும் போது ஒரு கஸ்தூரி மர குகை என்று சொல்லக்கூடிய இடத்துல பெரிய பெரிய ஞான மகான்கள் எல்லாம் தங்கியிருந்து வணக்கம் செய்யக்கூடிய இடம் அப்படி வணக்கம் செய்யக்கூடிய இடத்துல ஜபலுல் அவுலியா என்று சொல்லக்கூடியவர்கள் மறைந்திருக்கின்ற அந்த மகான் இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்று தனியாக இருந்து ஷால் அமீது பாஷா நாயகம் வணங்கிக் கொண்டிருக்காங்க அப்படி வணங்கி இருக்கும் போது அவங்களுடைய ஞான கண்களுக்கு தெரிகின்றது தன்னுடைய சொந்த ஊரில் மாணிக்கப்பூர் நாட்டில் அவங்களுடைய பாவா அதாவது இறுதி மூச்சு கடைசி மூச்சு உடலை விட்டு பிரியக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இது தெரிந்தது மகானுக்கு ஆஹா நம்முடைய தந்தை இந்த உலகத்தை விட்டு மறையப் போகின்றார்களே இந்த உலகத்தை விட்டு மௌத்தாக போகின்றார்களே அவங்க இறுதி மூச்சு விடுவதற்கு முன்னால பாவாவை நாம் பார்க்க வேண்டுமே அவர்களுடைய பக்கத்தில் நாம் இருக்க வேண்டுமே என்று நினைத்தார்கள் பாஷா நாயகம் தன்னுடைய வணக்கத்தை முடித்தார்கள் 404 பேர்களையும் ஒன்றாக அழைத்தார்கள் என்னுடைய சீடர்களே எதுவும் பேசாதபடி என்னை பின்தொடர்ந்து என்னை பற்றி பிடித்தவர்களாக வாருங்கள் என்று வாக்கு கொடுத்தாங்க அதுபோல 404 பேர்களும் பாஷா நாயகத்தை பின்தொடர்ந்து பற்றி பிடித்தார்கள் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான மைல்கள் அடங்கிய பயணத்தை ஒரு நொடிக்குள்ளாக கடந்து கால சுபுகுடிய நேரம் வருவதற்கு முன்னால மாணிக்கப்பூர் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்குள் வந்தார்கள் வந்ததும் 404 பேர்களையும் தான் நாம் அரைச்சு அவசரமாக வீட்டுக்கு சென்றார்கள் இறுதி மூச்சு கடைசி மூச்சு விடக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பாஷா நாயகம் தானே ஓடி சென்று பாமாவை தானே பார்த்து சொல்லுகின்றார் அருமை பிதாவே அருமை தந்தை அவர்களே அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு இணங்க நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரம் நெருங்கிவிட்டது ஆகையினால் இந்த இறுதி நேரத்தில் தாங்களுடைய தீதாரை பார்க்க வேண்டும் தாங்களுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரைந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னதும்
அந்த ஹசன் குத்தூஸ் மகனுடைய ஒரு நிலையை கண்டு மகனை தானே போற்றி புகழ்ந்து இன்று அவர்களுடைய மன நிறைவு பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பெற்றவர்களாக தன்னுடைய கடைசி மூச்சை தானே விட்டார்கள். இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். ஆகவே ஹசன் குத்தூஸ் அவர்களுமா தான செய்தி கேட்டு அந்த நகர மக்கள் எல்லாம் வந்து கூடி அவர்களை தான் நல்ல விதமான முறையில் இறுதி மரியாதைகள் எல்லாம் செய்து செய்யக்கூடிய முறையிலே கவர்ந்த பண்ணிட்டு அனைவர்களும் அவர்தான் ஒன்றாக கூடி சொல்ல வைத்து நல்லடக்கம் செய்திடுவார் நாயகர் தந்தையாரை. பாஷா நாயகத்தினுடைய தந்தையை நல்ல முறையிலே அவர்களுக்கு இறுதி மரியாதைகள் எல்லாம் செய்து அவர்களை சிறப்பாக அடக்கி அவர்களுக்கு செய்யக்கூடிய துவாக்களை தானே செய்து அவரவருடைய இல்லங்களுக்கு சென்றார்கள். இந்த விதமாக பாஷா நாயகத்தினுடைய தந்தை உபாத்தானார். அதே நேரத்தில் அதே போன்று அவர்களுடைய தாயாரும் தன்னுடைய கணவருடைய மௌத்துக்கு பின்னால் இனிமேல் நாமளும் அந்த இடத்தை நாமளும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையிலே தாயாரும் தான் அதே போன்று அவர்களுடைய அவங்களுடைய இறுதி மூச்சு அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய நேரம் நெருங்கியதும் அதே போல தாயாருக்கும் செய்யக்கூடிய ஹுதுமத்துகளை செய்து பாஷா நாயகம் தன்னுடைய தாயாருடைய மரணத்துக்கும் இருந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய முறைகளையும் செய்து நல்லடக்கம் செய்துவிட்டு பாஷா நாயகமும் மற்றும் உண்டான அனைவர்களும் தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய இன்னும் பாத்தியா துவாக்களை எல்லாம் ஓதி முடித்து விட்டு பாஷா நாயகமும் மீண்டும் தன்னுடைய 404 தபோதரர்களுமாக ஒன்று கூடி மீண்டும் தன்னுடைய மாணிக்கபூர் என்று சொல்லக்கூடிய நாட்டுத்தானே விட்டு பயணப்பட்டு வழிநடந்து வருகின்றார்கள். எங்கள் வரிசை பெற்ற ஹமீத் அலி வருகின்ற வழிதனிலே வள்ளலான ஹமீதொலியும் பாஷா நாயகம் மீண்டும் மாணிக்கப்பூர் நகரத்தை விட்டு கடந்து நீண்ட தூரத்தினுடைய பயணத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கும் பொழுது அதாவது ஒரு பெரிய ஒரு நகரத்தினுடைய எல்லை அடைகின்றார்கள். அடைந்து அந்த வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய நாட்டிற்குள் சென்ற பாதுஷா நாயகம் அங்கே தீனுல் இஸ்லாத்தை தழுவியவர்கள் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணி நடக்கக்கூடிய மக்கள்கள் வாழக்கூடிய அந்த நாட்டிற்குள் சென்றதும் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை யோமர் ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாளாக இருப்பதால் பாதுஷா நாயகம் அவர்களே முன்னின்றி சிறப்பான முறையிலே குத்துபா ஓதி இன் அந்த பிரசங்கங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் அதாவது ராவலி கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள். பாதுஷா நாயகம் சுன்னத்து ஜமாத்தினுடைய தன்மையை பற்றி நபியினுடைய சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஆத்திரம் ஏதித்து விட்டது. உடனே தன்னுடைய கையில வாளை எடுத்து பாதுஷா நாயகத்தை கொல்ல வேண்டும் என்று அவங்கள் மீது வாளை வீசினார். அந்த வீசிய வாள் தன் மீது பட்டு தானே அந்த இடத்திலே கீழே விழுந்து மடிந்து விட்டார், மரணித்து விட்டார். இதை பார்த்த ஜனங்கள் அத்தனை பேர்களும் தான் பிரமித்து அதாவது அரசனா பாதுஷா நாயகத்தை கொல்ல நினைத்தவர் தானே மடிந்து விட்டார் என்றதும் இந்த செய்தி அறிந்த அவர்களுடைய மனைவி மக்கள் ஓடி வந்து பாஷா நாயகத்தினுடைய பாதத்தை பணிந்து வேண்டிக் கொண்டார்கள். நாயகமே, ஆகையினால் அவர் செய்த ஒரு தவறுக்கு தகுந்த தண்டனை கிடைத்துவிட்டது. ஆனாலும் மகானை மன்னித்து ரட்சித்து
மீண்டும் அவர்களை உயிர் பெற செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல பாஷா நாயகத்தினுடைய துவா பொருட்டை கொண்டு மீண்டும் உயிர் பெற்று எழுந்து சுன்னத்து ஜமாத்தை பேணியவர்களாக அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கத்தை பின்பற்றியவர்களாக நடந்தார்கள். மீண்டும் பாதிஷா நாயகம் அதை வீட்டுந்தானே கடந்து அவர்கள் எங்கே வருகின்றார்களேயானால் பாகிஸ்தானுடைய எல்லையாகிய லாகூர் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வந்து இறங்கினார்கள். ஹமீத் அலியும் மரிசை போரிந்தியதோர் பாதிஷாவும் நாலு பேரும் வந்தீரங்க நாயகர் ஹமீத் அலியை சூழ்ந்திருக்க நானூத்தி நான்கு பேர்களும் பாஷா நாயகமும் லாகூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே வந்து தங்கியிருக்கின்றார்கள். அப்படி தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதே ஊருக்கு முஃப்தியாக இருக்கக்கூடிய ஆலியாக இருக்கக்கூடிய நூறுதீன் என்று சொல்லக்கூடியவர்கள் பாதிஷா நாயகத்துடைய முன்பாக வந்து பாதத்தை பணிந்து தான வேண்டுகின்றார். இன்னும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததியில் இன்று வந்தவர்களே, ஷாவுல் ஹமீத் நாயகமே, உங்களுடைய பெயரும் உங்களுடைய புகழும் இந்த பக்கங்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கின்றது. அப்பேர் குத்த மகானே, எங்களுக்கு இந்த உலகத்தில் நீண்ட நாளாகியும் அவுலாது இல்லை, மக்கள் இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும், எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும், ஆசிர்வாசி இருந்தாலும், மக்கள் இல்லை என்றால் அதற்கு மதிப்பில்லை. ஆகையினால் எங்களுக்கு நல்ல ஒரு புத்திர சம்பத்து கிடைக்கும்படியாக, நல்ல ஒரு சந்தான விருத்தி உண்டாகும்படியாக நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டேன் என்றார் நூரிதீன் என்பவரும். நூறுதீன் சொன்ன வார்த்தை கேட்டதுடன் பாபுதாவும் அழகான வாய்விறந்து அன்போடு சொல்லிடுவார்கள். நூறுதீனே, ஆனால் ஒன்று செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு நல்லதொரு அவுலாது கிடைக்கும்படி துவா செய்வோம். நீங்கள் அந்தி பொழுதானதும் உங்களுடைய மனைவியும் அழைத்துக் கொண்டு கொஞ்சம் வெத்திலையும் பாக்கும் எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். அதுபோலவே நூறுதீன் விரைந்து வீட்டுக்கு சென்று நடந்த சம்பவத்தை தன்னுடைய மனைவிக்கும் சொல்லி, தன்னுடைய மனைவியும் அழைத்துக் கொண்டு பாதுஷா நாயகம் சொன்னதை போன்று வெத்திலையும் பாக்கும் தானே கொண்டு வந்து அவர்களுடைய கையில கொடுக்க, இந்த நூறுதீனுடைய மனைவியை மறைவாக வைத்து பாதுஷா நாயகம் அவர்களுடைய நிஷ்டையிலே இருந்து அந்த வெத்திலையை தானே திண்டு அதனுடைய எச்சியை அந்த திண்ட அந்த தாம்பூலத்தை கைக்கு நூறுதீனுடைய கையில கொடுத்து இது உங்களுடைய மனைவிக்கு கொடுங்கள். இதில் இருந்து அல்லாஹுத்தால ஆண்டவன் உங்களுக்கு நல்ல ஒரு அவுலாதை தருவார். ஆகவே இதை தின்றதும் இதில் இருந்து கர்ப்பம் தரித்து பிறக்கின்ற அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன ஒரு பெயர் நாமத்தை வைக்க வேண்டுமையானால் யூசுப் என்பதாக பெயர் சூட்ட வேண்டும். அப்படி பெயர் சூட்டி அந்த பிள்ளைக்கு வயது வந்ததும் அதை என்பதை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று
ஐந்து நேரம் பல் துளக்கக்கூடிய விசுவா குச்சியும் அவங்களுடைய கையில கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளை கேட்கின்றதோ அன்றைக்கு இந்த குச்சியை கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று பாஷா நாயகம் கொடுத்தான். கொடுத்த உடனே அதையும் அவர் கையில வாங்கி அந்த நூறுதீன் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப சந்தோஷமான முறையில அதையும் விட்டுதான் கடந்து பாஷா நாயகம் சொன்னதும் அதுபோல அந்த நூறுதீனும் அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து மன நிறைவோடுதான் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் பாஷா நாயகம் சொன்னதை போன்று அவர்களுடைய மனைவியாகி அந்த சுல்தான் பீவி நூறுதீன் ஜொஹரா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மனைவியை ரொம்ப சந்தோஷமான முறையில் வாழ்ந்து வரக்கூடிய நாளில் அவங்களுடைய வயத்திலே அல்லாஹுத்தால ஆண்டவர் நல்ல விதமான அமலை தரிமாடாக வாய்க்கு வைத்தார். வைத்ததும் அதுபோல நாளும் வளர்கின்றது அமலும் வளர்கின்றது. இந்த முறையிலே பாதுஷா நாயகம் தன்னுடைய 404 தபோதர்களையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்தையும் விட்டு பயணப்பட்டு நடந்து வருகின்ற நேரம் அதில் பாதுஷா நாயகம் வருகும்போது இந்த விதமாக பாஷா நாயகன் நடந்து வரும்போது ஒரு மலைச்சாரல், அந்த மலைச்சாரல் வழியாக வரும்போது பல சித்தர்கள் பல முனிவர்கள் இருந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தவத்தினுடைய தன்மையினால அந்த பாத வழியாக வந்த பாஷா நாயகத்தையும் அந்த 404 தபோதரர்களையும் அவர்கள் அந்த வழியின் பக்கமாக வரவிடாதபடி அங்கு வாழக்கூடிய கடந்தை என்று சொல்லக்கூடிய ஒருவித விசக்குழவி, அந்த விசக்குழவியை அனுப்பி இவர்களை கடிக்க செய்து இந்த இடத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று கர்வம் கொண்டு அந்த சித்தர்கள் அந்த குழவிகளை ஏவி பாஷா நாயகத்தையும் அவர்களோடு வந்தவர்களையும் அவர்களை கடிப்பதற்காக ஏவிவிட்டார்கள். ஆனால் அந்த கடந்தை என்று சொல்லக்கூடிய அந்த விசக்குழவி பறந்து வருகின்ற அதனுடைய ஒலியை கண்ட பாதுஷா நாயகம் அதை மீண்டும் அவர்களுடைய மகத்தான தவத்தின் சக்தியை கொண்டு திரும்ப அந்த குழவியை தாரை பார்த்து ஏவியவர்களை போய் கொட்டும்படியாக செய்தார்கள். சொன்னவுடனே அதை போன்று அந்த பெரிய விசக்குழவிகளாக கூடியது அந்த சித்தர்களை அந்த முனிவர்களை விரட்டி விரட்டி கடிக்கின்றது, அது கொட்டுகின்றது. அதனுடைய கொடுமை தாழ முடியாதபடி அந்த சித்தர்களும் அந்த முனிவர்களும் பாதுஷாவுடைய பாதத்தடியில் தான் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டிடுவார் மன்னரே என்று சொல்லி கர்வம் கொண்ட சித்தர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கப்பட்டதும் ஆகவே அவர்கள் பாதத்திலே விழுந்து பணிவு கேட்க பணிந்து கேட்கின்றார், மகானே மன்னிக்க வேண்டும் என்று. மீண்டும் பாஷா நாயகத்தினுடைய மகத்தான சக்தியை கொண்டு அந்த குழவியினுடைய தொல்லைகளை விட்டு நீக்கியதும் உடனே பாஷா நாயகம் சொன்னார்கள், சித்தர்களே முனிவர்களே, நீங்க மேலான ஒரு முக்தியை பெற வேண்டுமேயானால் எங்களுடைய சன்மார்க்க போதனையாகிய லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள், இதைவிட மேலான ஒரு மகத்தான சக்தியை பெறுவீர்கள் என்று சொன்னதும் அந்த சித்தர்களும் முனிவர்களும் பாதுஷா நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுவார் அனைவரும் ஓதிடுவார். கலிமாவை சொல்லிடுவார்
ஞான முனிவர்களும் சித்தர்களும் கலிமா சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர்களுக்கு நல்ல விதமான மார்க்கத்தில் உண்டாவாகிய பல ஞானங்களையும் சொல்லிக் கொடுத்ததும் அவர்களெல்லாம் நல்ல ஒரு நல்ல தன்னுடைய மனதுக்கு தன்னுடைய ஒரு தன்னுடைய தவத்துக்கு தகுந்த மேலான ஒரு காரணத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற மன நிறைவோடு அந்த சித்தர்கள் முனிவர்களாக கூடியவர்கள் அவங்களுடைய ஒரு பக்தியினுடைய தன்மையை கொண்டு அதாவது இரும்பை தங்கமாக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்கள் இப்படி பலவிதமான ஒரு படிப்புகளை படித்தவர்கள் அதாவது கீமியா ஹீமியா சீமியா ரீமியா என்று சொல்லக்கூடிய மறைந்து வாழக்கூடிய பறந்து செல்லக்கூடிய இப்பேற்குற்ற ஒரு தகுதிகளை படித்த அந்த ஞானிகள் தன்னுடைய பாதுஷா நாயகத்தோடு இருக்கின்ற மற்ற 404 பேர்களுக்கும் இந்த படிப்புகளை படித்துக் கொடுத்தார்களா கொடுத்து முடித்ததும் பாதுஷா நாயகமும் 404 தபோதரர்களும் ரொம்ப சந்தோஷமாகி அந்த இடத்தை விட்டு பயணத்தை தொடர்கின்றார்கள் தொடரக்கூடிய நேரத்தில் பாதுஷா நாயகத்தினுடைய சொல் போன்றி அந்த லாகூர் என்று சொல்லக்கூடிய ஊரில்